நேயர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். லண்டனில் கத்திக்குத்து 10 பேர் அதிரடியாக கைது. பிரித்தானியாவின் ஃப்ரென்ஃபோர்ட் பகுதியில் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதுடன் 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 7 ஆண்களும் 3 பெண்களும் காவலில் தொடர்ந்து இருப்பதாக தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவில் தீ விபத்து, ஒருவர் பலி. ரஷ்யாவின் யூரல்ஸ் மலைப்பகுதியில் திடீரென்று ஏற்பட்ட காட்டு தீ காரணமாக தீயில் சிக்கி ஒருவர் உயிரிழந்ததோடு 100 கணக்கான மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் ஏராளமான தீயணைப்பு வீரர்கள் கொழுந்துவிட்டு எரியும் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். உலக ஆயர்கள் மாமன்றத்தில் பெண்கள் வாக்களிக்க அனுமதி. வரலாற்றில் முதன்முறையாக உலக ஆயர்கள் மாமன்றத்தில் பெண்களும் வாக்களிக்க அனுமதி வழங்கி போப் பிரான்சிஸ் நடவடிக்கை எடுத்துள்ளார். போப் பிரான்சிஸ் அங்கீகரித்துள்ள இந்த திருத்தத்தை வத்திக்கான் நேற்று வெளியிட்டுள்ளது. கத்தோலிக்க திருச்சபை நடவடிக்கைகளில் பொது நிலையினருக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. உக்ரைன் அதிபர்களின் முதலாவது கலந்துரையாடல். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பிறகு சீன உக்ரைனிய அதிபர்களுக்கிடையிலான முதலாவது உரையாடல் இடம்பெற்றுள்ளது. சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் மற்றும் உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகிய இருவரும் நேற்று தொலைபேசியில் உரையாடியிருந்தனர். விமான சேவைகள் பாதிப்பு. ஓய்வூதிய சீர்திருத்த சர்ச்சைகள் காரணமாக மே 1ஆம் தேதி பெருமளவான விமான சேவைகள் பாதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 25.33% விமான சேவைகள் பாதிக்கப்படுவதாகவும் டிஜிஏசி பிரான்ஸ் விமான சேவைகளுக்கான கட்டுப்பாட்டு நிதியம் அறிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடொன்றில் பரபரப்பை ஏற்படுத்திய ரஷ்யா. 14 மணி நேரமாக மிரட்டிய போர் விமானம். நோர்வே கடற்பரப்பு மீது ரஷ்யாவின் 2 TU-160 ரக ஏவுகணை கேரியர் குண்டுவீச்சு விமானங்களை தங்களது திட்டமிட்ட பயண நிறைவை செய்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் 2 TU-160 ரக ஏவுகணை கேரியர் குண்டுவீச்சு விமானங்கள் பேரன்ஸ் மற்றும் நோர்வே கடல்களுக்கு மேல் 14 மணி நேரத்துக்கு மேலான நீடித்த பயணத்தை நிறைவு செய்ததாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் சொத்துக்களில் விலை வீழ்ச்சி. சுவிட்சர்லாந்தின் சொத்துக்களின் விலை சற்று குறைந்துள்ளது. 20 ஆண்டுகளில் முதன்முறையாக சுவிட்சர்லாந்தில் குறைவான சொத்துக்கள் வாங்கப்பட்டதால் ரியல் எஸ்டேட் விலைகள் குறைந்துள்ளன. இதனால் 2023 முதல் காலாண்டில் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான விலைகள் தாக்கமடைந்துள்ளன. வட்டி விகிதத்தை அதிகரித்துள்ள ஸ்வீடனின் மத்திய வங்கி. ஸ்வீடன் மத்திய வங்கி ரெக்ஸ் பேங்க் ஜூன் அல்லது செப்டம்பரில் மேலும் 25 புள்ளிகள் உயர்வை கணிக்கும். அதே வேளையில் முக்கிய வட்டி விகிதத்தை 0.5% இரட்டை உயர்வு என்று 3.5% உயர்த்தியுள்ளது. விகித உயர்வுக்கு பிறகு ஸ்வீடனின் முக்கிய வட்டி விகிதம் அக்டோபர் உயர்ந்த மட்டத்தில் காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் விமான போக்குவரத்து தடை. 10 மில்லியன் மக்கள் பாதிப்பு. பிரான்ஸ் வேலைநிறுத்தம் காரணமாக 10 மில்லியனுக்கும் அதிகமான விமான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மார்ச் 1 மற்றும் ஏப்ரல் 9 இடையில் வேலைநிறுத்தங்களின் விளைவாக 10 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சராசரியாக ஒரு நாளைக்கு 64,000 பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தரவுகள் காட்டி நிற்கிறது. காலை நேரத்துக்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.